ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இன்றைக்கி சந்திரகிரகணம் வந்து நிகழப்போகுது. கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த தவறு மட்டும் கண்டிப்பாக செய்யவே கூடாதுங்க, அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சந்திரகிரகணம் வந்து என்றைக்கு எப்போ நம்மளோட டைம் நம்ம பார்த்தோன்னா 11:34 இருந்து 5:33 வரைக்கும் சந்திரகிரகணம் வந்து நிகழப்போகுது. இவ்வளோ நீண்ட சந்திரகிரகணம் வந்து அதாவது 600 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. எந்த வருஷத்தில் நடந்திருக்குன்னா 14,040 வருஷத்தில் வந்து இதே மாதிரியான நீண்ட சந்திரகிரகணம் வந்து நடந்திருக்கு. அதுக்கடுத்து இப்போ 2021 தான் நடக்குது. இதுக்கு அடுத்து இதே மாதிரியான நீண்ட சந்திரகிரகணம் வந்து எப்போ நடக்கும்னா, அடுத்த நிகழ்வு நம்ம பார்த்தோம்னா 26,069 வருஷம் பிப்ரவரி 8 தான் வந்து இதே மாதிரியான நீண்ட சந்திரகிரகணம் வந்து நடக்க இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப நீண்ட சந்திரகிரகணம் வந்து நிகழ போகிறதுனால இந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் தண்ணி குடிக்கக்கூடாதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து தண்ணி குடிக்காமையோ சாப்பிடாமையோ வந்து இருக்கவே கூடாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் சாப்பிட்லாம். நான்வெஜ் இந்த மாதிரி ரொம்ப ஹெவியான ஐட்டம் தான் நம்ம சாப்பிடக்கூடாது. ஈஸியாக வந்து நம்மளுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது, எடுத்துக்கவும் செய்யலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த நேரத்தில் ரொம்ப ஷார்ப்பான கத்தி வச்சு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா நார்மலாகவே வந்து ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து கத்தி வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் நம்ம மேலே பட்டால் கூட அதுக்கு ஆயில்மெண்ட் டேப்லெட்ஸ் நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். கர்ப்பகாலத்தில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் ஷார்ப்பான கத்தி, ஊசி, சிஸ்ஸர் இந்த மாதிரி கட் பண்ணுறது, தைக்கிறது, ரொம்ப பெரிய பழம் அல்லது பூசணிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணுறதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. நார்மலாகவே கர்ப்பிணி பெண்கள் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது தான். இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லா வந்து வாக்கிங் போகலாம். அதுவும் வீட்டுக்குள்ளேயே போகிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து எல்லாத்தையும் ஒரே புக் ரீட் பண்ணுறது, சாமி கும்பிட்றது ஒரே மாதிரியால் ஒரு 3 ஹவர்ஸ் நம்ம கண்டினியூஸாக பண்ண முடியாததுனால நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகலாம், நிறைய சாங் கேட்கலாம், ஒரு 45 மினிட்ஸ் வந்து பூஜை பண்ணலாம், நிறைய புக்கு நிறைய ரீட் பண்ணலாம், நிறைய சாங் கேட்கலாம். இந்த மாதிரி செயல்களை வந்து ஈடுபடுறது ரொம்பவே நல்லது. குழந்தைங்க கூட ரொம்ப நல்லா பேசணும். அப்படி பேசும்போது வந்து குழந்தைக்கு வந்து கேட்கும் திறன் வந்து இன்னும் அதிகரிக்கும். அதனால் இந்த நேரங்களில் வந்து நீங்கள் பேசும்போது இன்னமும் குழந்தை ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணும். இந்த நேரத்தில் நம்ம என்ன ப்ரேயர் பண்ணுறோமோ அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போம்போது நீங்கள் குழந்தைக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகணும், நல்லா படிக்கணும் இந்த மாதிரி நிறைய உங்கள் குழந்தைங்க கூட நீங்கள் பேசுங்க. பேசும்போது அப்படியே நடக்கும்னு கூட சொல்கிறாங்க. நீங்கள் பேச பேச குழந்தையோட மூமெண்ட் வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஸ்கேன் பார்க்க போகலாம், எல்லாமே கண்டிப்பாக போகலாம். குழந்தை கூட பிறந்தால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நிறைய பேர் ஏதாவது பாதிக்குமான்லாம் கேட்டிருந்தாங்க, எந்த இதுவுமே கிடையாது. ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடலாம், ஆனால் ஃபோன் சார்ஜ் போட்டுட்டு ஃபோன் மட்டும் பேசக்கூடாது இந்த நேரத்தில். இந்த நேரம் இல்லை, எப்போயுமே ஃபோன் சார்ஜ் போட்டு மட்டும் நீங்கள் பேசாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.